ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், தமிழக கேரள முதலமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மலையாள மொழி பேசும் மக்களின் முக்கிய திருவிழாவான ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை ஒட்டி கேரளாவிலும் அம்மாநிலத்தை ஒட்டிய கன்னியாகுமரி, கோவை உள்ளிட்ட தமிழக எல்லையோர மாவட்டங்களிலும் மக்கள் தங்கள் வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கின்றனர். ஓணம் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அறுவடையை குறிக்கும் திருநாளான ஓணம் பண்டிகை கேரளாவின் பாரம்பரியம் மற்றும் மரபுகளை கொண்டாடும் தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கே உணவளிப்பதற்காக அயராது பாடுபடும் விவசாயிகளுக்கு நன்றி கூறும் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பண்டிகை மக்களுக்கு வளம் சேர்ப்பதாக அமைவதுடன் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் MK Stalin வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சமத்துவம் சகோதரத்துவத்தின் வெளிப்பாடாக ஓணம் திருநாளை கொண்டாடும் மலையாள மக்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை போதிக்கும் ஓணம் பண்டிகை மனிதர்களின் மனதில் ஒற்றுமை உணர்வை நிலைநாட்ட உத்வேகம் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்து செய்தியில், அன்பு, அமைதி, சகோதரத்துவம் தழைத்தோங்கி அகந்தையும் ஆணவமும் அகற்றப்பட வேண்டும் என்ற உயரிய கருத்தினை அனைவரும் அறியும் வகையில் மலையாள மொழி பேசும் மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை ஒட்டி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மக்களுக்காகவே வாழ்ந்த மன்னன் மகாபலியின் நினைவாக திருவோணம் திருநாளை கொண்டாடும் உலகம் முழுவதும் வாழும் மலையாள மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.